அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் பேக் டு மை சேனல், மை ஜேர்னி ஆஃப் இஸ்லாம். இன்ஷா அல்லா, இந்த வீடியோவில் நம்ம இந்த ரமலானுடைய மாதத்தில் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம துஆ செய்யும்போது நம்மளுடைய துஆவானது அல்லாஹ்விடத்தில் இன்ஷா அல்லா அங்கீகரிக்கப்படுது. ஸோ அந்த ஒரு டைம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். திருமதியில் இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீஸ், இந்த ஒரு ஹதீஸை அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்களா, மூவரின் பிரார்த்தனையானது நிராகரிக்கப்படுவதில்லை, அவை நோன்பு திறக்கக்கூடிய நோன்பாளியின் பிரார்த்தனை, நேர்மையான அரசனின் பிரார்த்தனை, அநீதி இழைக்கப்பட்ட பாதிக்கப்பட்டவரின் பிரார்த்தனை ஆகியவைதான் அவை அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா. சுபஹானல்லா. ஸோ இந்த ஒரு ஹதீஸில் நபி அவர்கள் மூன்று பேரை குறிப்பிட்டு சொல்லி இவங்களோட பிரார்த்தனையானது நிராகரிக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் முதல நபி அவர்கள் சொன்னது நோன்பு திறக்கக்கூடிய நோன்பாளியினுடைய பிரார்த்தனை தான். ஸோ இந்த ரமலானுடைய மாதத்தில் நோன்பு வைத்திருக்கக்கூடிய நோன்பாளிகள் நோன்பு திறக்கக்கூடிய அந்த ஒரு நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய துஆவானது பிரார்த்தனையானது இன்ஷா அல்லா நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படுது. ஸோ இந்த ரமலான் மாதத்தில் நோன்பு வைக்கக்கூடியவர்கள் அந்த ஒரு நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டு அல்லாஹ்விடத்தில் அதிகம் அதிகம் துஆ செய்யக்கூடியவர்களாக, அதன் மூலம் அதிக அதிக பலன்களை அடையக்கூடியவர்களாக இருக்க அல்லாஹ் நம் அனைவர் மீதும் கிருபை புரிவானாக. இன்ஷா அல்லா அல்லாஹ் போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.